வணக்கம் தமிழ் உறவுகளே, மணித்தமிழா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேமிப்புக்கான அருமையான 5 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் 10% சேமிப்புன்றது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தேவைகள், நம்ம குழந்தைகளுக்கான தேவைகள், இன்றைய மருத்துவ செலவு அப்படின்னு பல விதத்தில் நமக்கு செலவு போய்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்ம அன்றாடம், அதாவது குட்டி குட்டி திங்ஸ்லேருந்து எப்படி சேமிக்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேமிப்பு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் மிகப்பெரிய இம்பேக்டை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கும். ஃபஸ்ட் ஒன், பாட்டில் வாட்டர். ஆமாங்க, நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வெளியே போய்கிட்டு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 10 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அதே இது நம்மளுடைய வீட்டில் கேன் போடுறவங்க 20 லிட்டர் வாட்டர் பாட்டிலே வெறும் 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் போடுறாங்க. ஆனால் நம்ம அவசரத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு பாட்டிலை வாங்கி 1 லிட்டருக்கு 10 ரூபா பே பண்ணுறோம். இதையே நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஒரு 10 வாட்டி வாங்கினீங்கன்னா பாருங்கள், 100 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் போயிடும். ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு பக்காவாக நல்ல வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு அதோடய எக்ஸ்பென்ஸ் ரேட்டு எவ்வளோ இருக்குன்னா 20 ரூபா தான் இருக்கும். அதை வீட்டிலேருந்தே நல்ல ஹெல்த்தியான வாட்டரை எடுத்துகிட்டு போய் அந்த ஹேபிட்டை பழகினீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பென்ஸ் உங்கள் கையிலேருந்து வெளியே போகாது. இதுக்கு செலவு பண்ணுற அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான ஒரு பொருளில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸ்பென்ஸை நம்ம ஈஸியாகவும் அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய ஹெல்த்தினஸ்ஸும் நம்மக்கிட்ட ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா வெளியே வாங்குகிற வாட்டர் பாட்டில் அவங்க என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க, அந்த வாட்ரு எங்கேருந்து அவங்க எடுத்தாங்க, அந்த வாட்ரு ப்யூரிஃபை பண்ண வாட்டரா இல்லையா அப்படின்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, புதுசாக நீங்கள் ஒரு தண்ணியை குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஒத்துக்கிறோமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி. வெட்டியாக மருத்துவ செலவுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். செகண்ட் டிப்ஸ், வாஷிங் கிளாத். ஆமாங்க, துணியை நம்ம வெளியே கொடுத்து ஒரு செட்டுக்கு மினிமம் 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா பே பண்ணுறோம் ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட்டுக்கு. அதே இது லேடிஸ் ஷேரி அப்படின்னு சொன்னால் மினிமம் 250 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே இதை நம்ம கரெக்டாக ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து நம்மளே வாஷ் பண்ணோம்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிற ஒரு கேர்னஸும் வரும். கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர, ஆனால் நம்ம சுத்தமாகவும் க்ளீனாகவும், அதாவது ஹைஜீனிக்காக நம்ம ட்ரெஸ்ஸை துவைப்போம். அதே நம்ம வெளியே கொடுத்தோம்னா மொத்தமாக அவங்க டம்ப் பண்ணி போடும் பொழுது மற்றவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிற அழுக்கு அந்த ஹைஜீனிக் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகாது. ஆனால் இதுக்கு நம்ம அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதையே நம்ம வீட்டில் வர வாட்டரில் வச்சு சேவ் பண்ணி அமௌண்ட்டும் சேவ் ஆகும், வாட்டரும் சேவ் ஆகும், நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஹைஜீனிக்காக நம்ம ட்ரெஸ்ஸையும் மெயின்டைன் பண்ண மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பல பர்பஸ் இருக்கிறதுனால இதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் வர அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி ஒரு மினிமம் 1000 ரூபீஸ் நீங்கள் வேஸ்ட்டாக பே பண்ணுறத அந்த அமௌண்ட்டை எடுத்து உங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா 1 இயரில் நீங்கள் 12,000 சேவ் பண்ணிடுவீங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான சேவிங் வழிமுறை என்னென்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான ரேஷன் அல்லது வெஜிடபிள்ஸ், அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது லோக்கல் மார்க்கெட்டில் ஒரு பொருள் 10 ரூபா விற்கும். அதே இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் லோக்கலில் விற்கிற குவாலிட்டியை விட அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரிஸ்டிஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம அமௌண்ட் அங்கே செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே இது நம்ம லோக்கலில் கொடுத்து அதில் வர்ற அமௌண்ட்டை ஈஸியாக நம்ம சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, லோக்கலில் இருக்க மார்க்கெட் வியாபாரி நம்மளை அந்த பொருள்கிட்ட கண்டிப்பாக தொடவிடுவார், அதோடய குவாலிட்டியை பார்த்து வாங்கலாம். அதே இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா அது பஞ்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, ஓப்பன் பண்ணி அது குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்றத நீங்கள் அதுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்டை லோக்கல் வியாபாரிகிட்டே கொடுத்துட்டோம்னா அவர் மகிழ்ச்சியாகவே இருப்பார், அவர் நமக்கு எக்ஸ்ட்ராவும் பொருள் தருவார். ஆனால் பெரிய அந்த மார்க்கெட்டில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பொருள் கிடைக்கவே கிடைக்காது, நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அதுக்கான பொருள் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் இருக்கிற பொருட்கள், அதாவது குவாலிட்டியான பொருட்களை வாங்கி கண்டிப்பாக அதிலிருந்து வர அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். 4வது முக்கியமான சேவிங் டிப்ஸ் என்னென்னா, மொபைல் பில்ஸ். இன்றைக்கி மொபைல் பில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் ஈஸியாக நார்மலாக ஒரு பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 550 ரூபீஸ், அதாவது 590 ரூபா வரைக்கும் தான் நீங்கள் ஒரு பிளான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு
நார்மல் பர்சனுக்கு அதாவது நெட்டிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே ரிலையபிளாக கிடைக்கிற ஒரு பிளான்னா மினிமம் நீங்கள் ₹550 பே பண்ணியே ஆகணும். அதே இது நீங்கள் அந்த ₹550 பே பண்ணுறீங்க, நீங்கள் 2GB நெட்டை யூஸ் பண்ண முடியலை, அது உங்களுக்கு டெய்லி 1GB 1.5GB ஃப்ரீ ஆகுதுன்னா அதுக்கேற்ற பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ₹550 மந்த்லி பே பண்ணுங்கள். என்னுடைய அண்ணா பே பண்ணுறாரு, அதனால் நான் அதை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அமௌண்ட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதிலிருந்தையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான சேவிங் டிப்ஸ் என்னென்னா ஹோட்டல் ஃபுட். அதாவது ஹோட்டலில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஹோட்டல்லே சாப்பிடுவாங்க, அது அவங்களுடைய பணத்துக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப கெட்டது. இதே இது அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வர ஃபுட்டை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், கண்டிப்பாக உங்கள் பணம் உங்கள் பாக்கெட் விட்டு போகாது. ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க. அதே இது நீங்கள் டெய்லி ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கெட்டு போக ஆரம்பிக்கும், உங்களை அறியாமலே உங்களுடைய பணம் கண்டிப்பாக போகத்தான் செய்யும். அதுக்காக நான் மந்த்லி ஃபேமிலியோட வெளியே போயிட்டு 1 or 2 times சாப்பிட்றத குறை சொல்லவே கிடையாது, அது வேறு. ஆனால் நீங்கள் டெய்லி ரொட்டீனில் ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வேறு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஹெல்த் கெட்டுருச்சு, ஒரு 6 months 1 year கண்டினியூவாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அறியாமையே உங்களுடைய ஹெல்த் கெட ஆரம்பிக்கும். அப்போது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறைய சேவிங்ஸை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஹெல்த்தையும் ஹெல்த்தாக வச்சுக்கலாம், உங்களுடைய ஃபேமிலியும் ஹாப்பியாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிடைக்கும். எடுத்துகிட்டு போக முடியலைன்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வழிகளை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் உங்களுடைய ஹெல்த்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய அமௌண்ட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதிலிருந்து கூட நீங்கள் நல்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இந்த ஈஸியான சேவிங்ஸ் டிப்ஸை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்தையும் உங்களுடைய ஹாப்பினஸையும் உங்கள் கூட வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் உங்களுடைய மணியை கூட. அதை நல்ல சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மணி உங்களுக்காக வேலை பார்க்கும். இப்போவும் அதே ஸ்லோகன் தான், மணி ஆல்வேஸ் அல்டிமேட். மணி இருந்தால் இந்த சொசைட்டியில் நீங்கள் தனியாக தெரிவிங்க, இல்லைன்னா நீங்களும் மக்களோட மக்களாகத்தான் மூவ் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னோடய சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். நன்றி நண்பர்களே.